வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்ல டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு குழந்தையின்மைக்கான வரக்கூடிய கால்ஸ் அதிகப்படியானதாக இருக்குது. குழந்தையின்மைக்கான கால் வரது வந்துட்டு பொதுவாக ஒரு பெண் சார்ந்த இல்லை ஒரு ஆண் சார்ந்த விஷயமா இல்லாமல் மாமியாரோ இல்லை ஒரு அம்மாவோ அக்காவோ யார் வேணால் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதிகப்படியான ஃபெர்டிலிட்டி கிளினிக்கும் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னதான் ஃபெர்டிலிட்டி கிளினிக் அதிகமாக இருந்தாலும் குழந்தைன்றது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்று வளர்க்குறதே ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த ஒரு காலை மாற்றத்துக்கு நம்ம எப்படி ஒரு தீர்வை கொண்டு வரலாம்? பிகாஸ் இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வருது. குழந்தையின்மைக்கு நீங்கள் இயற்கை முறையில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ பொதுவாக குழந்தையின்மை அப்படிங்கிறது திருமணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலேயும் குழந்தை இல்லை அப்படின்னா பொதுவாக நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு புப்பு சுழற்சி கரெக்டாக 28 days ஒன்ஸ் ரெகுலராக இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னா இன்னிலிருந்து 14th day வந்து எக் வந்து ரப்ச்சர் ஆகி வெளியே வரும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபஸ்ட்டு பூப்பு சுழற்சியே ரெகுலராக இல்லை. 20 days சைக்கிளுக்கு பதிலாக 3 months ஒருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் பீரியட்ஸே வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க திருமணம் ஆனால் கூட பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆச்சு வரல அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆனதான் நினச்சிக்கிறாங்க. அல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறனால அவங்க கன்சீவாக இருக்காங்களா அல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால அவங்களுக்கு பீரியட்ஸ் வரலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எப்பவுமே திருமணத்துக்கு முன்னாடியே வந்து சைக்கிள் வந்து ரெகுலர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக தைராய்டில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அல்லது சினைப்பையில் எதுவும் நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படின்னு அவங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மேரேஜ்க்கு அப்புறம் 6 months ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் இன்னும் 20% வந்து வேறு என்னென்ன ரீசன்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பையுடைய உள் சுவர் இன்ஃபெக்ட் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிபி இன்ஃபெக்ஷனோ அல்லது உள் சுவர் வந்து ரொம்ப ரணமாகி அவங்களுக்கு வந்து ஓவர் திக்கனிங் ஆகும்போது டியூப்பில் போய் பிளாக்கேஜஸ் ஏற்படுறதுனாலையோ ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி சரியாக சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நிலைகளில் அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியல் லேயர் வந்து 9-11 mm அளவுக்கு கூட அந்த உள்ள இன்னர் லைனிங் வந்து பெட் லேயர் வந்து திக்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கும்போதும் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். இதில் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபைப்ராய்டு கட்டிகள் நாட்பட்ட அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் ஹையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மியூக்கோசல் ஆகவோ சப்சீரோசல் ஆகவோ இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் ஆகவோ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்பட்டு அதனாலையும் வந்து குழந்தை தங்கினா கூட அது வளர்ச்சி அடையாமல் மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் எடுக்கும்போது இயற்கையாக நீங்கள் நேச்சுரல் ஃபர்டிலிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எப்படி வந்து பேதிக்கு வந்து வயிற்றுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு மருந்து கொடுத்தா எல்லாம் க்ளீன் ஆகுதோ அந்த மாதிரி மல்டிஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை க்ளீன் பண்ணக்கான மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி அடைஞ்ச அந்த முட்டைகள் வந்து உள்ளேயே தேக்கமாகறதா நம்ம நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் வந்து கரைச்சி மாதவிடாயில் வெளியே ஏற்றிரும். ஸோ ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகள்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் பிசிஓடி கிளியர் ஆகும்போது அடுத்தடுத்து முட்டைகள் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகும். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபெலப்பின் டியூப் பிளாக் இருந்தாலோ அல்லது ஃபைப்ராய்டு இருந்தாலோ அதெல்லாமே கரைச்சி அவங்களுக்கு மாதவிடாயில் வெளிப்படும் போது மாதவிடாயிலே அவங்க கட்டிக்கட்டியாக வெளியே வரதை பார்க்க முடியும். ஸோ இது வந்து நேச்சுரல் யூட்ரஸ் கிளென்ஸ். இது இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 years வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச் ரொம்ப லோவாக இருக்குது முட்டையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. பட் ஏஎம்ஹெச் லெவலோட வேல்யூ வந்து 2-5 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடையணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பெண்களுக்கு எக்கோட ஸ்டாக் வந்து 2 sides ஓரிலையுமே இருக்கும். பட் முட்டை வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சாதான் அந்த ஏஎம்ஹெச் லெவல் சுரக்கும். ஸோ அது வந்து பேசிவாக உள்ளே தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாகவே காமிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினைப்பை கர்ப்பப்பைக்கு வந்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள் கொடுத்து விட்டமின் டி மற்றும் அயன் அதுக்கப்புறம் ஜிங்க் காப்பர் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் சேர்றதுக்கான ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முட்டையோட குவாலிட்டி வந்து நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ எக்கோட குவாலிட்டி நல்லா ஆகும்போது அது வந்து 4 mm 5 mm வளர்ற வரைக்கும் ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா 18 mm 22 mm வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சால் கூட 4 mm 5 mm வரைக்கும் வளர்ந்தாதான் வளரும் போது தான் ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகும். பட் அந்தளவுக்கு கூட வளர்ச்சி அடையாதவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக காமிக்கும். ஸோ எக்கோட வளர்ச்சிக்கு வந்து மருந்துகள் கொடுக்கும்போது ஏஎம்ஹெச் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எக் ப்ராப்பராக டெவலப் ஆகாதவங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸும் 4 mm 5 mm தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பட்சத்துலேயும் வந்து கரு நிற்காது, அப்படி தங்கினாலும் வந்து ஹார்ட் பீட் வராமல் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபர்டிலிட்டி வந்து தடுப்பதற்கான இஷ்யூஸ். இதே வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இன்றைக்கி நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, அடுத்தது வந்து நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி ஃபீல்டில். ஸோ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண 90% ஆஃப் த உமன்ஸ்க்கு வந்து மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் ரொம்ப லோ ஆகுது, அதை தொடர்ந்து பாடி ஹீட் ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நில்க்கு வந்துடுது. ஸோ நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒரு ஆண்டை போய் விந்தணுக்களில் வந்து டோனாராக வாங்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டியில் ரொம்ப வேதனை கொடுக்குற அளவுக்கு விஷயங்கள் வந்து சுத்தமாக கவுண்டிங் இல்லாமல் அவங்களோட ஸ்பெர்ம் வச்சே வந்து அவங்களுக்கு குழந்தை பெறாத ஒரு நிலைகள் கூட ஏற்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஒலிகோஸ்போமியா கொஞ்சம் குறைவான விந்தணுக்கள் 1 மில்லியன் 2 மில்லியன் தான் இருக்கும், ஒரு சிலருக்கு 4 மில்லியன் 5 மில்லியன் இருக்கும், பட் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிகோசீலும் சேர்ந்துருக்கும். ஸோ விதை வீக்கம் போன்ற பிரச்சனைகள்னால அவங்க அடிக்கடி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் முன்னாடி இருந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கூட இல்லாமல் ரொம்ப லோ ஆகிறதோ நில் கவுண்ட் ஆகிறதோக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா டெஸ்டாஸ்டரான் ஹார்மோன் டெஸ்ட்டும் செமனாலிசிஸ் டெஸ்ட்டும் பண்ணி அதை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் வந்து நேச்சுரலாகவே அவைலபிளாக இருக்குது. அதே போல் பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி தைராய்டு இருக்கு அப்படின்னா அது நேச்சுரலாகவே ரிவர்ஸ் பண்ணும்போது திருமணத்துக்கு அப்புறம் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜே வந்து ஈஸியாகவே க்ராஸ் பண்ணலாம். ஸோ இயற்கையில் இயற்கை கருத்தரிப்புக்கான விஷயங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 3 to 6 months ட்ரீட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக 3 மாதத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தம் அடையிறதுக்கும் எக்கோட குவாலிட்டி ஏஎம்எச் லெவல் எண்டோமெட்ரியம் திக்னஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கும் ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணி 7 விட தாதுக்களும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு வந்து 80 to 120 million ஸ்பெர்ம் கவுண்ட் வித் 30% மொட்டிலிட்டி 12% மார்ஃபாலஜி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மருந்துகள் கொடுக்கும்போது 3 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 4ஆம் மாதத்துலேருந்து மருந்து சாப்பிட்டே அவங்களுக்கு ட்ரை பண்ணும்போது ஈஸியாகவே நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஆகி ப்ரெக்னென்சியும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, குட் மார்னிங் மேம், என் பேர் புஷ்பலதா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? என்னோட ஹஸ்பண்ட்காகவும் டாட்டர் இன் லாக்காகவும் கேட்கணும். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் புஷ்பலதா, சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் தான் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் இந்த உங்க ப்ரோக்ராம் பாக்குறது. ஓகே, தேங்க் யூ. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மேம் இப்ப அவருக்கு வந்து ரூமடாய்டு சொல்லிட்டு இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஆனா கிரியாட்டின் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அதை எப்படி மேம் கம்மி பண்றது? என்ன மேம், சுகர் இருக்கா உங்க ஹஸ்பண்ட்க்கு? ஆ, இருக்கு மேம், இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கு? 1.5 இயர்ஸ் இருக்கு மேம். 1.5 இயர்ஸ் தான் இருக்கா? ஆமா. என்ன ஏஜ் ஆகுது? அவருக்கு 54. ஓகே, பட் 1.5 இயர்ஸ்ல கிரியேட்டின் வந்து அவ்வளவு ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பிளஸ் ரூமடாய்டு ஆர்த்ரைடிஸ் 1.2 இருக்கு மேம். ஓகே, ஈஸியா கமி பண்ணலாமா? ரொம்ப ஜாஸ்தியலாம் இல்ல. ஜென்ரலா உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான டயூரிட்டிக்ஸ் வந்து கொடுத்தாவே உங்களுக்கு எக்ஸஸா யூரிக் ஆசிட் கிரியேட்டின் எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆயிடும். ஸோ இது இல்லாம அவங்களுக்கு வந்து நியூரான்ஸ் நெஃப்ரான்ஸ் இதெல்லாமே வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிற அளவுக்கான அதர் மெடிக்கேஷன்ஸும் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணணும், பிளஸ் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும். மோஷன் ஃப்ரீயாக போகல அப்படின்னா மோஷனும் ஃப்ரீயாக போகிறதுக்கு குடல் சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகளும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஈஸியாகவே குறைய ஆரம்பிக்கும். பிளஸ் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது இந்த கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் உள்ளே வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்பட்டு நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டே வந்து அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது இது வந்து வாத நோய்களை ஒன்றாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கீழ்வாதம் அப்படிங்கிறதும் சரி முடக்கு வாதம் அப்படிங்கிறது வாதம் வாதம்னு வருது இல்லையா, வாதம்னா கேஸ். ஸோ உடம்புல வந்து வாதம் மிகும்போது கேஸ் மிகும்போது ஜாயிண்ட்டுக்கு போய் தங்கிட்டு வலி வேதனையை கொடுக்கறதுனால கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணும். ஆல்ரெடி சுகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு அவாய்ட் பண்ணணும், ஏன்னா கிழங்கு வந்து ஜென்ரலி மாவு செத்து அப்படிங்கிறதுனால சர்க்கரையோட அளவும் அதிகமாகும். ப்ளஸ் புளியும் வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தை அதிகப்படுத்தும், குக்கரில் வச்ச ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா வாதத்தை அதிகப்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற வாதம் வந்து வெளியாகிறதுக்கு ப்ராப்பராக டெய்லி மோஷன் போகிறது அல்லது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க பேதி மருந்து இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது வாதம் வந்து தன்னிலை அடையும். இது இல்லாமல் பிளட் பியூரிஃபிகேஷன் அண்ட் லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது லிவர் வந்து ரத்தத்தில் உள்ள பழைய நஞ்சுக்களையும் பழைய ஹார்மோன்ஸையும் வெளியேற்றும் போது இந்த ஆட்டோமெண்ட் டிசார்டர் வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஊருந்து கால் பண்ணிக்கிங்கன்னு தெரியல, சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா டி நகரில் நம்மளோட கிளினிக் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்க முடியுமான்னு பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 044-2433-5222. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ அம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் பேர் தமிழ்செல்விமா. எங்க இருந்து கால் பண்றீங்க? சிவகாசியில இருந்து பேசுறேன்மா, வயசு 60 வயசு ஆகுது. ஓகேமா, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க.
வணக்கம், சொல்லுங்கம்மா. அந்த கால்ல ஆணி மாதிரி இருக்குமா? ஓகே, பாதத்துல அது ஏற்கனவே முட்டி வரி வேற வலிச்சு, அதையும் இருக்கு போய் நடக்கவே முடியலமா, கால் ஊன முடியலம்மா. முட்டி வலியும் இருக்கு பிளஸ் பாதத்துல இருக்கு அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் அது சோரியாட்டிக் பேட்சா அல்லது கால் ஆணியான்னு தெரியல. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். சப்போஸ் சோரியாசிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா வெட்பாலை தைலம் போடுங்க. ஏன்னா ஜென்ரலி கால் ஆணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு சோலில் இருக்கும், பட் பாதத்தில் அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் சோரியாட்டிக் பேட்சஸாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கும். முடிஞ்சால் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்ப முடியுமா? வீக்லி ஒன்ஸ் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிங்க. அதே போல் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா நிலவாரை அல்லது பொன்னாவரை சூர்ணம் வந்து டெய்லி நைட் வந்து பாலில் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் ரோஸ் குல்கந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் உங்களோட பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரணமாகி காலாணி இருக்குது அப்படின்னா மத்தன் தைலம்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. பச்சை எண்ணெய்னும் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அதிலே வந்து நல்லாவே மாற்றங்கள் தெரியுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெமுனா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் இங்க வேலூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக. உங்க வயசு என்ன ஜெமுனா? என் வயசு 24. ஓகே, டாக்டர் யோகவித்யா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ஜெமுனா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி மேரேஜ் ஆன 2 மந்த்லயே இருந்துச்சு, ஆனா செகண்ட் பேபி இன்னும் நிக்கவே இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பேபி அபார்ட் ஆ எவ்வளவு மாதங்கள் ஆகுதுமா? அபார்ட் ஆல பிறந்துச்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எவ்வளவு வயசு ஆகுது? 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு அப்புறம் எதுவும் அல்ட்ரா சவுண்ட் ஹோல் அப்படிமே ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? எதுவும் நீட் கட்டி? ஆமா, எதுவும் பார்க்கல. பீரியட் எல்லாம் ரெகுலரா கரெக்ட்டா டேட் ஆயிருது. ஓகே, ஆனா பேபி ஃபார்ம் ஆகல. ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளம் இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்னும். ஓகே, அந்த ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? உங்க கணவருக்கு விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா? வேலையின் காரணமாகவோ உடல்ல வெப்பம் அதிகமாகி உங்களுக்கு கவுண்டிங் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு தடவை செமன் அனாலிசிஸ் செக் பண்ணிக்கோங்க, விந்தணுக்கள் பரிசோதனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல எதுவும் குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கும் போது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா செகண்ட் பேபி ஈஸியாவே கன்சீவ் ஆகும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹேம்பல் ஹேம்லதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெரியபாளையத்துல இருந்து பேசுறோம். ஏஜ் 30. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து பீரியட் ரெகுலர் பீரியட் தான் மேடம். ஓகே, மந்த்லி மந்த்லி கரெக்டா ஆயிடும், ஆனா லாஸ்ட் மந்த்ல இருந்து 10 டேஸ்க்கு அப்புறம் ஸ்பாட்டிங் ஆயிட்டே இருக்கு. ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் பிசிஓடி எதுவுமே இல்ல. அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பிளீடிங் இருக்கு அப்படின்னா கர்ப்படைய ஊழ் சுவர் வந்து கொஞ்சம் ரணம் ஆயிருக்கும். இப்படி வயிற்றுல புண்ணாச்சுன்னா வயிற்றுக்குள்ளே பிளீடிங் ஆகுது இல்ல, அந்த மாதிரி கர்ப்பப்படைய ஊழ் சுவர் புண்ணாகும் போது உள்ளுக்குள்ளே கசிவுகள் ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குல்கந்து எடுத்துக்கோங்க. ரோஸ் குல்கந்து டெய்லியுமே காலைல ஒரு 2 ஸ்பூன், நைட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை சூடு ரணம் இருந்ததுன்னா அந்த புண்ணுகள் எல்லாமே ஆறிடும். உணவில் வந்து புளி காரத்தை குறைச்சிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இதனால எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி இன்னொரு நேர் கூட கால் பண்ணாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் இருந்தாலும் இரண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகிறது தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்லக்கூடாது நான் ஆண்களுக்கான டெஸ்ட் எடுக்கிறதுல, இது நிறைய பேர் தயக்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கான டெஸ்ட் எடுக்க வேண்டியதும் எந்தளவுக்கு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது? கண்டிப்பாக, அதாவது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு
கடைசியில் தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எதுவும் திருமணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைனாலுமே பெண்கள் மட்டுமே பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மட்டுமே அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுனி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அனுப்பிடுறாங்க. பட் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி ஒரு தடவை நம்மளும் தான் செமாலிசிஸ் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயும் ஒரு சில ஆண்கள் நம்ம பார்க்கக்கூடிய கப்பிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே தெரியாமல் அவங்களே போய் தனியாக கூட டெஸ்ட் பண்ணிவிட்டு எசிஸ்போமியா இருக்குது மேடம், எனக்கு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே தயக்கமாக இருக்குது, எனக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க. பட் அது கூட ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா அவங்களே வந்து முன் வந்து ஓகே நமக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் கூட செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகளுக்கும் போது செகண்டரி ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஸோ அதனால் செம் அனாலிசிஸ் எடுத்து 80 to 120 million கவுண்டிங், 30% நீந்தும் தன்மை, அதே போல் 12% உருவமைப்பு, அதாவது 112 விந்தணுக்களாவது முழு உருவமாக இருக்கணும். ஏன்னா ஸ்பேர்மோட ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தலை உடம்பு வால் பகுதி, இதில் ஹெட்ல ஒரு டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோசோம் அப்படிங்கிறது தான் என்சைம் வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து எக்கோட அவுட்டர் ஷெல் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதை உடச்சி அந்த ஸ்பெர்ம் உள்ளே போகணும் அப்படின்னா அந்த அக்ரோசோம்லேருந்து வர என்சைம் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஹெட்டும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், ஹெட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஜென்ரலி எக்ஸஸ் குரோமோசோமா எக்ஸ்வை குரோமோசோமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது கேரி பண்ணிட்டு இருக்கும். இப்போ எக்ஸஸ் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம் போய் ஒரு கருவு போய் உருவாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தை வந்து பெண்ணாக இருக்கும், எக்ஸ்வை குரோமோசோம்னா ஆணாக இருக்கும். அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா வந்து அவங்களுக்கு எனர்ஜி ஏடிபி கொடுத்துட்ருக்கும். அதே போல் டெய்லருக்கூடிய ஃப்ளஜில் வந்து அந்த ஸ்பெர்ம் நீந்தி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெர்மோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் நிர்மல். எங்க இருந்து கால் பண்றீங்க நிர்மல்? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? சார், அம்மாக்காக கேக்குறேன். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. உங்க அம்மாவோட வயசு என்ன சார்? அம்மா 50. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் நிர்மல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். அம்மாக்கு வந்து சுகர் இருக்கு. ஓகே. போன வீக் வந்து HbA1c லெவல் செக் பண்ணிருந்தேன். சரி, எவ்வளவு இருந்துச்சு? 7.2 இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கு சுகர்? சுகர் இப்போ ஒரு ரீசெண்டா 6 months to 8 months இருக்கு. சரி, ஓகே. அதான் இப்போ வந்து 7.2 இருக்குன்னாங்க. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் போனா இது அலோபதி டேப்லெட் கொடுத்தாங்க, சித்த மருத்துவ டேப்லெட்டும் வாங்கியிருக்கோம், இது திருபாசுவரம் டேப்லெட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு குழந்தை சைமல்டேனியஸா எடுத்துக்கலாமா இல்ல? இல்ல, தாராளமா எடுத்துக்கலாம். பட் எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பாத்தீங்களா? இன்சுலின் லெவல் செக் பண்ணீங்களா? என்ன? இன்சுலின் லெவல் செக் பண்ணீங்களா? இன்சுலின் லெவல் செக் பண்ணல. யூசுவலா எல்லா டைப், அதாவது எல்லா டயபெட்டிஸ் யாருக்கு வந்து ब्लड சுகர் ஹையா இருந்தாலும், ஃபாஸ்டிங்லயோ போஸ்ட்ப்ராண்டேலோ HbA1c-லயோ ஹையா இருந்தாலும் கண்டிப்பா இன்சுலின் லெவல் செக் பண்ணுங்க. இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த பான்க்ரியாஸ் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான் செல்ஸ் எல்லாம் முற்றிலும் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பட் இன்சுலின் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நம்மளோட செல்ஸ் வந்து ப்ராப்பரா இன்சுலின் சுரக்குது, ஆனா நம்ம செல்லுக்குள்ள அது நுழையிறதை தடுக்கிற அளவுக்கு ரத்தத்தில் வந்து கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பார்க்கணும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான் மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த டைப் 2 டயபெட்டிஸை ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த டைப் 2 டயபெட்டிஸாக இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய கிளைகோஃபேஜ், மெட்ஃபார்மின், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் இன்சுலின் டேப்லெட்டாக நீங்கள் எடுத்தாலும் சரி, யூனிட்ஸாக ஏற்றினாலும் சரி, சுகர் குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து பாடி டயர்ட்னஸ் இருக்கும், ப்ளஸ் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து சக்தி இழக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நரம்புகள் தளர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இது ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு டைப் 2 இருந்ததுன்னா ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவரோ லிவர் சார்ந்த ஏதோ இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணி என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சித்த மருத்துவத்தில் வாதத்தினால 10 வகைகள், பித்தத்தினால 6 வகைகள், கபத்தினால 4 வகைகள், இந்த மாதிரியான 20 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து நம்ம செக் பண்ணி கரெக்டாக என்ன காரணத்தினால வந்திருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஈஸியாகவே 6 மாதம்தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சுகர், ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ண முடியும். அது 50 வயசு தான் ஆகுது, அதனால கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சால் கோயம்புத்தூரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து கன்சல்ட் பண்ணுறது அப்படின்னா 0442433522 இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நாம சேலத்துல இருந்து பேசுறோம் சுமதி. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக. உங்க வயசு? எனக்கு 45. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சுமதி, சொல்லுங்கம்மா. எனக்கு ஏதோ சுகர் இருக்குங்க. ஓகே,
இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மோஷன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஏன்னா மோஷனே ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படி போறதே இல்லை. ஓகே, ரெண்டு நாள் மூணு நாள்லாம் போகாம இருக்க கூடாதுமா? ஏன்னா இது ரொம்ப நாட்பட்டு உங்களுக்கு மலைக்கட்டு இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு குறுக்க நாலு நாளைக்கு குறுக்கெல்லாம் போயிட்டு இருந்தால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கேன்சர் செல்ஸ் வந்து உடம்புல இருக்கும். அது அப்பப்போ மோஷனில் யூரின்ல வேர்வையில் கூட வெளியாகும். பட் அது வந்து நீங்கள் மோஷன் போகாமல் கண்ட்ரோல் பண்ண பண்ண கேன்சர் செல்ஸ் வந்து ரத்தத்தில் அதிகமாகும் போது எந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லையோ அங்கே போய் அந்த கேன்சர் செல்ஸ்லாம் போய் டெபாசிட் ஆகும்போது கேன்சர் கட்டிகள் உருவாகும். ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாக்கிங் அந்த மாதிரி போங்க. அதே போல் கழிவுகளை வெளிப்படுத்துறதுக்கு நிலவாரை சோர்ணம் எடுத்துக்கோங்க. நிலவாரை சோறுனும் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் கரைச்சி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. டேப்லெட் ஃபார்மில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து உடம்புடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து நாலு மாத்திரை அளவு கூட டெய்லி நைட் சாப்பிட்லாம் சுடுதண்ணியில். ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே குடல் வந்து நல்லா சுத்தம் அடையும். இது இல்லாமல் உங்களுக்கு சுகர் எவ்வளோ வருஷமாக இருக்குது? ஓகேமா. 8 இயர்ஸாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு தடவை முடிஞ்ச நேரில் வந்து பாருங்கள். சேலத்தில் நம்மளோட பிரான்ச் வந்து இருக்குது, ஆல் டேஸ் நீங்கள் வந்து அங்கே கன்சல்ட் பண்ணிக்கலாம். சேலத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038 இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்தாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த மாதிரி சேலத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா கூட அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அங்கே போய் நேரில் நீங்கள் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம், என் நேம் ராஜு மேம். ஏஜ் வந்து 37 ஆகுது மேம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்வி மேம். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம் சார். ஓகே மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க ராஜு, உங்களோட கேள்வி என்ன? மேம், எனக்கு 5 இயர்ஸ் சுகர் இருக்கு மேம். ஓகே, ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா 120 இருக்கு மேம். ஆஃப்டர் ஃபுட் வந்து ஒரு 270-300 இருந்தது. சரி, அது டேப்லெட் கொடுத்தும் கம்மியாகலன்னு சொல்லிட்டு இப்ப இன்சுலின் ஒரு 2 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம். இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸா ஃபைமோசிஸ் ப்ராப்ளம் வந்துச்சு மேம். அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் இயர் வந்து கோவிட் வந்தது. அந்த கோவிட் வந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸா பாத்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் டிசன்ட்ரி ப்ராப்ளம் இருந்தது, வாட்டரி ஸ்டூல்ஸ், ஃபிராத்தியா இருந்தது ஸ்டூல்ஸ். அப்ப வந்து இது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்து பார்த்தாங்க, ஃபேட்டி லிவர் இருந்தது. அப்புறம் வந்து கொலனோஸ்கோபி எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தாங்க, அதுல வந்து ஹெச் பைலரி பாக்டீரியா இருந்தது. அப்புறம் அது வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்பி அகைன் ஒரு 3 மந்த்ஸா திரும்பி அதே மாதிரி விட்டு விட்டு ஆகுது மேம். வாட்டர் ஸ்டூல்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தா ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் தான் ஆகும், பட் திருப்பி திருப்பி உள்ள மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும், குடல்ல தான் அது வாழ்ந்துட்டு இருக்கும். சோ ஒரு தடவை பேதிக்கு எடுக்கிறது நல்லது, சோ தட் அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும், உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் எவ்வளோ மாத்திரை சுகருக்கு நீங்க எடுத்தாலும் அது குறையவே மாட்டேங்குது. அதனால இன்சுலின் யூனிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை கிளியர் பண்ணி லிவர் நல்லா இயங்குறதுக்கு மருந்து கொடுத்தாலே பழைய கழிவுகளையும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியேற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு இதுதான் இன்சுலின் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அது செல்லுக்குள்ளே நுழைய வைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல அவ்வளோ கழிவுகளும் அவ்வளோ பழைய ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால இன்சுலினை இதுதான் அப்படின்னு சொல்லி இன்சுலின் கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து குறையாத அளவுக்கு அது யூஸ் பண்ணிக்க தெரியல உடம்புக்கு. இப்போது ஒரு கூட்டத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சவங்க கம்மியான ஆள்கள் இருந்தால் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புல கூடிய தேவையில்லாத ஹார்மோன்ஸ் பழைய கழிவுகளை நீக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இன்சுலின் நம்ம பிரெயினுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது செல்லுக்குள்ளே போய் அந்த ரிசெப்டர்ஸ் கிடச்சி உள்ளே போகும்போது உங்களுக்கு பிளட் சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து குளுக்கோஸாக மாற்றி எனர்ஜி கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஸோ 37 இயர்ஸில் டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இன்சுலின் யூனிட்ஸ் போடுற அளவுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவசியமே கிடையாது, ஈஸியாக அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ராஜு. நீங்கள் வந்து சென்னை டிநகரில் தான் கிளினிக் இருக்க முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளோட கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், இது இல்லாமல் ராமநாதபுரம், திண்டுக்கல், ஹொசூர், ஈரோடு, அப்புறம் பாண்டிச்சேரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0444-243-5222, இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸ் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
என் பேர் அனுஷா மேடம், நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசுமா? 32 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் அனுஷா, சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 2.5 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே. பேபி இல்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணதுல கவுண்டிங் வந்து கம்மியா இருக்குன்றாங்க. சரி, அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம்? ஹஸ்பண்டோட வயசு என்னமா, என்ன வேலை செய்றாங்க? அவங்க டிரைவரா இருக்காங்க மேடம். வயசு என்ன? வயசு வந்து 42. சரி, ஓகே. கவுண்டிங் எவ்வளவு இருக்குமா இப்போ? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கை கருத்தரிப்புக்கு 80-120 மில்லியன்ஸ் கொண்டு வரணும். பிளஸ் மோர்டிலிட்டி மார்ஃபாலஜி உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல நினைக்கிறேன். ஸோ அது வந்து 30% மோர்டிலிட்டி, 12% மார்ஃபாலஜி இருக்கணும். இது இயற்கை கருத்தரிக்கிறதுக்கு. பிளஸ் அவங்களோட ஜாப் ஓரியன்டாக அவங்க டிரைவராக இருக்கிறதுனால பாடி ஹீட், மூளைச்சூடு அதிகமாகும் போது விதை பைய போய் தாக்கி அவங்களுக்கு கவுண்டிங் குறையும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஜாபை மாற்ற முடியல அப்படின்னா கூட அந்த ஹீட்டை சப்சைட் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம உடம்புல கூடிய வெப்பம் வெளியே வரது வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய். ஸோ இங்கெல்லாம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு காமன் ஹவர் வச்சு லேசான வெந்நீரில் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறன்னைக்கு மட்டும்தான் வெந்நீர் யூஸ் பண்ணணும், மற்ற நாள் குளிர்ந்த நீர் நல்லது. அதே மாதிரி விதை பையில் சுடு தண்ணி படுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பட்டாலும் அவங்களுக்கு வந்து கவுண்டிங் குறையும். இது இல்லாமல் கசப்பான உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சுகர் வந்துருச்சுன்னு சொல்லி வேப்பிலை, அருகம்புல், இந்த மாதிரிலாம் கசப்பாக பாவக்காயெல்லாம் அரைச்சி அரைச்சி குடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கசப்பாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா யூஸ்வலி கசப்பு வந்து எப்படி புழுக்களை சாவடிக்கும், வயிறு க்ளீன் ஆகும்னு சொல்கிறோமோ, அதே போல் ஸ்பெர்மும் வந்து புழு மாதிரி சின்னதாக தான் இருக்கும், அதுவுமே வந்து டெத் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரானை வந்து அதிகப்படுத்துறதுக்கான உணவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதில் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரோன் டு இன்க்ரீஸ் டெஸ்டோஸ்டரான். ஸோ அதனால் பால் சார்ந்த உணவுகள் நிறைய கொடுங்க. அதே போல் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய அவகேடோஸ் இருந்துச்சுன்னா அதை பால் தேன் கலந்து மில்க் ஷேக் போட்டு கொடுங்க. அதே போல் நைட்டில் செவ்வாழை பழம் சாப்பிட்லாம். பாலில் தேன் கலந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையிலையும் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டுக்கோங்க. அது இல்லாமல் நட்ஸு, எல்லா டைப் ஆஃப் நட்ஸு, டேட்ஸு, ஃபிக்கு, இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் கீரை வகைகளில் வந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதெல்லாமே வச்சு சூப் வச்சு கொடுங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா மட்டன், லிவர், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 உடற்தாதுக்கள் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் 2 ப்ராடக்ட் செமன் வந்து ஈஸியாகவே ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து 2-3 மாதங்கள் நீங்கள் இந்த உணவுகள் கொடுத்தும் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணியும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா, யூஸ்வலி ஹர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உணவு வந்து 10 மடங்கு வீரியமாக இருந்தது அப்படின்னா ஹர்ப்ஸ் வந்து 100 மடங்கு வீரியமாக இருக்கும். ஸோ அப்போது மல்டி ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் கொடுக்கும்போது 7 உடற்கட்டுகள் சொல்லக்கூடிய சாரம், செனிரூன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம் எல்லாம் ஈஸியாக விருத்தி அடையும் போது 1 மாதத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியும். ஸோ இயற்கையாகவும் ஈஸியாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் வீணாங்க, கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தாங்க. உங்க வயசு? 26. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் வீணா, சொல்லுங்கம்மா. டாக்டர், ஆக்சுவலா எனக்கு நான் இப்பதான் டெலிவரி ஆகி 3 மந்த்ஸ் பேபி இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின்னால நான் கேஸ்ங்கிறதுனால ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ அவங்க கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் சொன்னாங்க. சரிம்மா. ஸோ எல்லாமே ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நம்ம டயூரிட்டிக்ஸோ தண்ணி நிறைய குடித்தாலோ கிட்னி ஸ்டோன்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி, உங்களுக்கு வந்து பித்தப்பையில் கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரைச்சி உங்களுக்கு வந்து மோஷன் வழியே வெளியே வரும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் செசக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூடயே வந்து பித்தப்பையும் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறாங்க ஆஃப்டர், அதாவது டியூரிங் டெலிவரியே. ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டாக கண்டுபிடிச்சதுனால பித்தப்பை வந்து எடுக்கல அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். பட் இது வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொழுப்பு சக்தியை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பித்த நீர் அப்படிங்கிறது வந்து கால் பிளடரில் ஸ்டோர் ஆகி அது வந்து சிறுகுடலில் வந்து அந்த டியூப் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த பித்த நீர் வந்து கலந்து நம்ம உணவோடு கலந்து நம்ம சாப்பிட்ட கொழுப்பெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மெட்டபாலிசம் நடக்கும். பட் அந்த பித்தப்பையே எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, ஸ்டமக் ப்ளோட்டிங் இருக்கும், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் லிவர் கிட்ட பெயின் இருக்கும், ப்ளஸ் ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும் ஃபியூச்சரில். ஸோ அதனால் அது எடுக்காமல்
இந்த கற்களை வந்து கரைச்சி மோஷன் வழியாக வெளியாக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யலாம். ஸோ கோயம்புத்தூரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். ப்ளஸ் அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா, நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க பேபிக்கு இந்த டைமில் மருந்து இருக்கலாம்னு கேட்பீங்க. பட் தாராளமாக எடுக்கலாம். இது எல்லாமே ஹேர்பல் ஃபார்முலேஷன்ஸ் தான். எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கோ கூட நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே 100% ஆர்கானிக். மோரோவர் பேபிக்குமே நல்லதும் கூட. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகையுமே நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதனால் நீங்கள் டியூரிங் லாக்டேட்டிங் பீரியடில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கோயம்புத்தூரும் நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள், வரும்போது ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, என் பேர் சிந்து. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சிந்து? ஆ, சென்னையிலேருந்து தான் மேம் கால் பண்ணுறேன். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சிந்து, சொல்லுங்கள். மேம், எனக்கு லாஸ்ட் மந்த் ஸ்கேன், ப்ரெக்னன்சி ஸ்கேன் எடுத்திருந்தோம். ஓகே, 7th month ipo. Okay. Adula vandu mild increased echogenicity of bilateral fetal kidneys potrukkum ma'am. Okay. Onnu kavala pada venama, edhaadu nareya perku indha maariyana issues vandu fetus oda kidney vandu neer kothu veengi irukku appdin solluvanga. So adu vandu ஜென்ரலி நீங்கள் நீர்மூழ்கி கஷாயம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கனாவே எக்ஸஸ் ஃப்ளூட் ரிட்டென்ஷன் உங்களோட பேபி, அதாவது ஃபீட்டஸோட கிட்னியில் இருந்தாலுமே அது வந்து சரியாயிடும். ஸோ நீர்மூழ்கி கஷாயம் அப்படிங்கிற அது வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், சித்தா மருந்து கடைகளில், கவர்மெண்ட் எம்காப்ஸ் கடைகளில் கூட கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கஷாயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வாங்க. இது இல்லாமல் ப்ரெக்னென்சி வந்து ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கணும் அப்படின்னா பாவன பஞ்சாங்குள தைலம்னு இருக்கும், அதை வந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து பாலில் கலந்து நைட் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் வந்து இல்லாமல் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நான் சத்யா ஃப்ரம் சேலம் மேம். ஓகே சத்யா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க. உங்கள் வயசு? 25. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சத்யா, சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கள். மேம், நாங்கள் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆக போகுது மேம், உங்களுக்கு பேபி இல்லை. உங்கள் வயது என்னம்மா? 25. ஓகே, மணி பேபி இல்லைங்க மேம். ஆனால் வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸாகவே நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். எல்லா மந்த்தும் வந்துட்டு ஸ்கேனில் வந்துட்டு எக்கு நல்லா வளருது அப்படி இப்படி சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி டெஸ்ட் பண்ணோம், அதில் வந்துட்டு 75 lakhs இருக்குது அந்த கவுண்ட் அப்படி சொல்லி சொன்னாங்க. மில்லியன்ஸா லேக்ஸா? 75 million. சாரி. ஓகே ஓகே, ஆனாலும் வந்துட்டு எல்லா மந்த்தும் சக்ஸஸ் ஆகலை, ஏங்க மேம் அப்படின்னு. அப்புறம் டியூப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், டியூப் டெஸ்ட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டோட செமன் மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி எப்படி இருக்குமா, ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி? அது வந்துட்டு 80% இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மார்ஃபாலஜி அதுவும் நல்லா தான் மேம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவுட்டாக சொல்கிறதுனால உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. இல்லை சேலத்தில் நம்மளோட பிரான்ச் இருக்குது, அங்கே கூட முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு இப்போலாம் 15 மில்லியன்ஸ் போதுங்கிறாங்க, 45 மில்லியன்ஸ் போதுங்கிறாங்க. அதனால 4% மார்ஃபாலஜி போதுங்கிறாங்க. பட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 12% மார்ஃபாலஜி தான் நார்மல்னு சொன்னவங்க, இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் ஐவிஎஃப் டெக்னாலஜி வந்ததுனால தான். பட் நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு ட்ரை பண்ணுற ஒரு ஒருத்தருமே மெயின்டைன் பண்ண வேண்டிய கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 80 to 120 மில்லியன்ஸ் வித் 33% மோட்டிலிட்டி 12% மார்ஃபாலஜி இருந்தால் சீக்கிரமாக கன்சீவ் ஆகும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னா கூட சமயத்தில் வைட் டிஸ்சார்ஜோ அல்லது வந்து வெஜினல் ஃப்ளூயிட் வந்து அசிடிக்காக இருந்தால் கூட விந்தணுக்கள் உள்ளே என்ட்ராகும் போது இறந்துடும். ஸோ கர்ப்பையுடைய சூடு இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் கர்ப்பையில் கெட்ட காற்றுகள் நிறைஞ்சிருந்தால் கூட விந்தணுக்கள் போகும்போதே அது ரிவர்ஸ் ஆகி வெளியே தள்ளிடும். ஸோ அதனால் ஒரு தடவை யூட்ரஸ் கிளென்சிங் மெடிக்கேஷன்ஸும் உங்கள் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங் மெடிக்கேஷன்ஸும் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் சேலத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் நம்மளோட பிரான்ச்சில் வந்து விசிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாரதிங்க, மயிலாடுதுறையில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் பாரதி, சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி 2013 வந்து மேடம், ஃபர்ஸ்ட் தலையில இருந்தது. ஓகே, ஸ்கால்ப் சோரியாசிஸா? அது சோரியாசிஸ் தான் டாக்டர் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சித்தாவில் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டேன். சரி, அப்படியே குறைஞ்சது. அப்புறம் மாற்றி எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக கண்டினியூ பண்ண முடியாதனால என்னால் இது பண்ண முடியலைங்க. ஓகே,
அப்ப திருப்பூர்ல அந்த டையிங் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. இப்ப உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அலர்ஜி மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா வந்து அது இச்சிங் நிறைய இருக்குங்க. ஓகே. அதோட பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேல் மாதிரி பண்ணிட்டே இருக்கு. ஓகே. உங்களுக்கு தலையில ஆரம்பிச்சு ஸ்கால்ப் சோரியசிஸ் வந்து உடம்பெல்லாம் பரவி இருக்கு. ஸோ மயிலாடுதுறையில் வந்து நம்மளோட கேம்ப் ஒரு மாதம் 4ஆம் தேதி நடந்துட்டுருக்கு. அங்கே நேரில் வந்து பாருங்கள். தற்சமயத்துக்கு வந்து பியூர் கோகனட் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெட்பாலை தைலம் சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடைச்சுனா அதில் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நல்லா பியூரிஃபைட் ஃபார்மில் மேக் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். வெட்பாலை தைலம் டெய்லி நைட் வந்து சூடான பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சோரியசஸ் சீக்கிரமாக சரியாகும். இது இல்லாமல் நம்ம ஜென்ரலி லிவர் சோரியசஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இது காலாஞ்சக படைன்னு சொல்லக்கூடிய சோரியசஸை காலாஞ்சக வாதம் ஆகவும் மாறும். வாதம் அப்படின்னா உங்களுக்கு சோரியாசிஸ் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா ரொமட்டார் ஆர்த்ரைட்டிஸ் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாயிண்ட்லாம் கூட நீட்டி மடக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து குடல் சுற்றி ரத்த சுற்றி லிவர் இயங்குவதற்கான மருந்துகள் கொடுத்து கழிவுகள் பல ஹார்மோன்ஸ்லாம் வெளியேற்றி இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணும். இன்னொரு சைடு வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் வந்து கொடுக்கும்போது இது பெர்மனெண்ட்டாகவே க்யூர் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்சால் மயிலாடுதுறை நம்மளோட கேம்பில் வந்து நேரில் வந்து பாருங்கள். 4ஆம் தேதி ஒரு மாதம் மயிலாடுதுறையில் கேம்ப் நடக்குது. ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேக் யூ ஆல்.